ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் வீரர்களோட தரவரிசை பட்டியலை தற்போது ஐசிசி வெளியிட்டிருக்காங்க. இதில் முதல் 10 இடங்களில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்திய வீரர்கள் அதிக அளவு ஆக்கிரமிச்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஐசிசி தற்போது ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இனிமேல் டெஸ்ட் போட்டிகள் வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பாக நடத்தப்படும். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டி வந்து நடைபெறும். அது வரைக்கும் இந்த 2 ஆண்டுகளில் நடைபெறும் லீக் போட்டிகளில் ஒரு ஒரு அணிகளாக ஒரு ஒரு தொடர்லேயும் மோதுவாங்க. அதில் இறுதியாக முதல் 2 இடங்களில் உள்ள அணிகள் வந்து இறுதிப் போட்டியில் மோதுவாங்க. அதன்படி தற்போது டெஸ்ட் போட்டி சாம்பியன்ஷிப் நடைபெற்று வருகிறது. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள், இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் ஸ்ரீலங்கா இந்த அணிகள் எல்லாம் மோதி கொண்டு இருக்காங்க. தற்போது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் மற்றும் பவுலிங்களுக்கான தரவரிசை பட்டியல்களை ஐசிசி வெளியிட்டிருக்காங்க. இதில் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வந்துட்டு இருக்காரு. இவர் 910 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்காரு. 2வது இடத்துல ஆஸ்திரேலிய அணியின் பேட்ஸ்மேனான ஸ்டீவ் ஸ்மித் அவரை ரொம்பவே நெருங்கி வந்துட்டாங்க. இவர் 904 புள்ளிகளோடு 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல கேன் வில்லியம்சன், 4வது இடத்துல சட்டீஸ்வர் புஜாரா, 5வது இடத்துல ஹென்றி, 6வது இடத்துல கருணரத்னே, 7வது இடத்துல ஜோரூட் இவங்க எல்லாம் அடுத்தடுத்த இடங்களில் இருக்காங்க. அதே போல இந்திய அணியின் அனுபவ வீரரான அஜிங்கிய ரஹானே தற்போது 11வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. அதே போல பவுலிங்களுக்கான தரவரிசை பட்டியலும் வெளியிட்டிருக்காங்க. இதுல ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான பேட் கமின்ஸ் 908 புள்ளிகளோடு முதலிடத்துல இருக்காங்க. அதன் பிறகு ககிசோ ரபடா, ஜேம்ஸ் ஆண்டர்சன் போன்ற வீரர்கள் அடுத்தடுத்த இடத்துல இருக்காங்க. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிர் பும்ரா தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியில அபாரமான முறையில பந்து வீசின காரணத்தினால அவர் தரவரிசை பட்டியலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முன்னேறி 7வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இவர் 777 புள்ளிகளுடன் 7வது இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல சுழல் பந்து வீச்சாளர்களான ரவிச்சந்திரன் அஸ்வின் 13வது இடத்திலும் ரவீந்தர் ஜடேஜா 11வது இடத்திலும் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான போட்டிகளில் இந்திய அணி முதல் போட்டியிலே அபாரமான வெற்றிகளை பெற்றது மட்டுமல்லாது, தரவரிசை பட்டிகளில் வீரர்களும் அதிக அளவு ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க. இது இந்திய அணிக்கு மேலும் ஒரு உத்வேகமாக அமையும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.